வெல்கம் டு சக்தி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் கேசரி. இந்த கேசரியோட தன்மையும் சுவையும் மாறாமல் நம்ம கையில் எடுத்தால் மென்மையாக இருக்கிற மாரி உள்ள கேசரி, நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போங்க. ரவா, அனாசி பழம், எண்ணெய், நெய், சீனி, உப்பு, அன்னாசி எசன்ஸ், முந்திரி பருப்பு, கேசரி கலர் பவுடர், நீங்கள் விருப்பப்பட்டால் குங்குமப்பூ சேர்த்துங்க. ஒரு கடாயில் சீனி அரைக்க சேர்த்துப்போங்க. அன்னாசி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணது அரை கப் சேர்த்துப்போங்க. தண்ணி அரை கப் சேர்த்துப்போங்க. உப்பு ஒரு கல், அதாவது இந்த அளவுங்க, இதை போட்டுக்கோங்க. அன்னாசி பழம் கலர் மாறாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் அன்னாசி பழம் புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த சீனியும் உப்பும் கலக்கும் போது அந்த புளிப்புத்தன்மை மாறும், அதுக்காக நெய் செய்யறதுங்க. இன்னொரு கடாயில் நெய் கால் கப் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்குறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம், திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பை செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் கால் கப் குறைவாக எடுத்துக்கோங்க. இதில் ரவா ஒரு கப் சேர்த்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுட்டுங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ரவாவோட கலர் மாற ஆரம்பிக்கும். இதில் வெந்நீர் 2 கப் சேர்த்துக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. இது நல்லா கலரிட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் லேசான தீயில் இருக்கட்டுங்க. ரவா நல்லா வெந்துட்டுங்க. இதில் சீனி 1 கப் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வேக வச்ச அன்னாசி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. கேசரி கலர் பவுடர் சேர்த்துக்குங்க. நல்லா கலரிக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குங்குமப்பூவை சூடான பாலில் கலந்து விட்டுக்கலாங்க. அன்னாசி எசன்ஸ் 4 டிராப்ஸ் விட்டுக்குங்க. வறுத்த முந்திரியும் சேர்த்துக்குங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரத்துலேயும் கரண்டியிலும் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதேமாரி கரண்டியில் எடுத்து போட்டோம்னா கீழே விழுது பாருங்கள். கேசரி ரெடி ஆகிட்டுங்க. பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. இந்த பைனாப்பிள் கேசரியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.